உலகில் வாழும் அத்துணை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய செய்தி, கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சைனா, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, ஸ்பெயின் இது போன்ற வளர்ந்த வல்லரசு நாடுகளில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் கொரோனா வைரஸ் அதிக அளவு பரவி வரக்கூடிய இவ்வேளையில் நாடு முழுக்க 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற சமூக வலைதள பக்கத்தில் கொரோனா வைரஸ் குறித்த வதந்திகள் அதிக அளவு பரப்பப்பட்டு வருகிறது. அந்த வதந்திகளை மக்கள் யாரும் நம்பக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு. வாருங்கள் பார்க்கலாம். முதல்ல ஒரு செய்தி, இந்த செய்தியை நான் ஃபேஸ்புக்கில் தான் படிச்சிருந்தேன். என்ன செய்தினா, கொரோனா வைரஸ் வந்து இளைஞர்கள் கிட்ட வராதுன்ற மாதிரி ஒரு செய்தி படிச்சிருந்தேன். அது முற்றிலும் தவறான செய்தி. மக்கள் வந்து முதல்ல கொரோனா வைரஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொரோனா வைரஸ் என்பது ஒரு தொற்று நோய், அது இளைஞர்கள் கிட்ட வராது அப்படின்றது கிடையாது. அது யாருக்கு வேணால் வரலாம். வயது வரம்பு வித்தியாசம் இல்லாமல் யாருக்கு வேணால் வரக்கூடிய வாய்ப்பு தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இளைஞருக்கு இந்த வைரஸ் வந்துடுச்சுன்னா அவர் மூலமாக வந்து வயதானவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்க மூலமாக குழந்தைகளுக்கு பரவலாம். இப்படி ஒருவரிலிருந்து இன்னொருத்தருக்கு மாறி மாறி இந்த வைரஸ் வந்து பரவிக்கொண்டே இருக்கும். இந்த வைரஸ் வந்து இளைஞர்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி அதுபோல் வந்து யாருமே தயவு செஞ்சுருக்காதீங்க. உங்களை வந்து தனிமையில் இருக்க சொல்கிறதுக்கான காரணம் வந்து உங்களை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக கிடையாது, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் உங்களை தனிமையில் இருக்க சொல்கிறோம். கொரோனா வைரஸ் வந்து இளைஞர்களுக்கு பரவாது அப்படின்ற வதந்தியை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. கொரோனா வைரஸ் யாரை வேணால் தாக்கலாம். அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று படிச்சிருந்தேன், கொரோனா வைரஸ் வந்து மெயில் மூலமாக பரவுது, அஞ்சல் மூலமாக பரவுதுன்ற மாதிரி. அதை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வருது. அப்படியெல்லாம் கிடையாது. கொரோனா வைரஸ் அஞ்சல் மூலமாக, உணவு மூலமாகலாம் பரவாது. இதுவரைக்கும் மருத்துவர்களுக்கே கொரோனா வைரஸ் வந்து எப்படி பரவுது என்பது திட்டவட்டமாக இன்னும் கண்டறியப்படலை. ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க கொரோனா வைரஸ் வந்து நோய் தொற்று உள்ளவர்களுடைய சுவாச துளிகளிலிருந்து தான் கொரோனா வைரஸ் பரவுதுன்ற மாதிரி தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாக இருக்குது. மற்றபடி கொரோனா வைரஸ் வந்து மெயில் மூலமெல்லாம் பரவாது, இது மடத்தனமான ஒரு பொய். இது போன்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம். மெயில் மூலமெல்லாம் கொரோனா வைரஸ் பரவாது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வதந்தியாக இருக்குது. நமக்கு இது போன்ற வதந்திகளெல்லாம் எப்படி பரப்புகிறாங்கன்றது நமக்கு தோணுது. இன்னொரு செய்தி ஒன்று படிச்சிருந்தேன், அது என்ன செய்தினா, வெப்பநிலை, அதிக வெப்பநிலை, சுடத்தண்ணிலெலாம் குளித்தா கொரோனா வைரஸ் எத்தனை மாதிரி செய்து. அது முற்றிலும் தவறான விஷயம். கொரோனா வைரஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கு, ஒழிப்பதற்கு ஒரு வழி சொல்றாங்க. என்ன வழினா, அடிக்கடி உங்களது கைகளை வந்து சோப்பு போட்டு சுத்தமாக அடிக்கடி வச்சுங்க. அப்படி வச்சா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தலாம் என்ற தகவல் தான் சொல்றாங்க. மற்றபடி சுட தண்ணீரெல்லாம் குளிச்சா கொரோனா வைரஸ் எத்துறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய்யான தகவல். அதையும் மக்கள் யாரும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் செல்ல பிராணிகளிடம் இருந்து கொரோனா வைரஸ் தொற்று நம்ம கிட்ட வந்துருமான்ற மாதிரி, அதாவது நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதுகள்கிட்ட இருந்து நமக்கு கொரோனா வைரஸ் வந்துருமா என்ற மாதிரி ஒரு செய்தி, அது முற்றிலும் தவறான விஷயம். விலங்குகளிடமிருந்து கொரோனா வைரஸ் வந்து இருக்கிறதா கண்டறியப்படலை, அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இன்னும் வெளியிடப்படலை. நம்ம கிட்ட இருந்து விலங்குகளுக்கும் போகாது, விலங்குகள் கிட்ட இருந்து நமக்கும் வராது, அதுவும் ஒரு பொய்யான தகவல். தயவு செஞ்சு இது போன்ற வதந்திகளும் யாரும் நம்பாதீங்க. இது போன்ற வதந்திகளை யாரும் பரப்பாதீங்க. விலங்குகளிடமிருந்து கொரோனா வைரஸ் பரவும் செய்யாது, நம்ம கிட்ட இருந்து விலங்குகளிட்டையும் பரவாது. அடுத்து வந்து கொரோனா வைரஸுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சதா ஒரு சில செய்தியெல்லாம் அந்த சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையாகவே கொரோனா வைரஸுக்கு இதுவரைக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல. தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான பணிகளில் மருத்துவ ஆராய்ச்சி குழுவாளர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் கண்டறியப்படலை. அப்படி கண்டறிந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு சில கால அவகாசம் தேவைப்படும் என்பதையும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஊடகத்தில் வந்து நிறையா செய்தி நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பேர் கொரோனா வைரஸால் செத்துட்டாங்கன்ற மாதிரி நிறையா செய்தி நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் முற்றிலும் தவறு செய்தி. அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டு வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இத்தனை பேருக்கு நோய் தொற்று இருக்குன்றத தகவல் உடனுக்குடனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால சமூக வலைதளத்தில் வரதை யாருமே நம்பாதீங்க. அது அனைத்தும் பொய்யான தகவலை தான் பரப்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இது போன்ற வதந்திகளை நம்பாதீங்க. ஏன்னா நோயை விட பயம் வந்து மனிதனை கொன்றுவிடும். இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்க, இது போன்ற வதந்திகளையும் நம்பாதீங்க. தமிழ்நாடு வெப்சைட் இருக்கு, இந்திய கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு, அதில் அதிகாரப்பூர்வமாக தகவல் உடனுக்குடன் கொடுக்குறாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.